ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தயா சூர்யா அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வெஜ்ஜு குழம்பாக இருந்தாலும் சரிங்க, நான்வெஜ் குழம்பாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக முட்டையை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த முட்டை மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே போட போகிறது இல்லைங்க. போடாமலேயே நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க, இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. சட்டி நல்லா சூடிடட்டும், அதுக்குள்ளே நம்ம முட்டையை நல்லா நாலு பக்கமும் நல்லா கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கும். இதே மாதிரி எல்லா முட்டையுமே கீறிக்கலாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், கறி மசாலா, தேவையான அளவு உப்பு, இவ்வளோதாங்க மசாலா தேவை. சட்டி நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பயும் ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக இதுக்கு எண்ணெய் தேவைப்படும். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லாவே பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ கூடவே மசாலாவையும் சேர்த்துடலாம். மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கினா நல்லா இருக்குங்க. அதனால் எண்ணெயிலேயே சும்மா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ அப்படியே முட்டையும் சேர்த்துடலாங்க. மசாலாவும் முட்டையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், எண்ணெயிலேயே நல்லா வேகிட்டுன்னு விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகிட்டுன்னு விட்டுடலாங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே முட்டையில் நல்லாவே பிடிக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். மசாலா எல்லாமே நல்லா முட்டையில் நல்லாவே பிடிச்சிருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.